ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்னன்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பில் தோல்வி அடைவதற்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம் நண்பர்களே. நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான பதிவுகளை வந்து தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு வருகிறோம் நண்பர்களே. விருப்பம் உள்ள நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏன் தோல்வி அடைகிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோவில் பேசுறோம். முதல் கட்டமாக தோல்வி அடையக்கூடியதற்கு காரணம் என்னவென்றால், சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், இவங்கனால தான் முதல் தோல்வி ஏற்படுது. எப்படி நீங்க என்னுடைய நண்பர்களவே நீங்க சொல்றீங்க, என்னுடைய உறவினர்களவே நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுடைய முயற்சியை வந்து வீணாக்குவதன் மூலியமாக நீங்க வந்து தோல்வி அடைகிறீங்க. நல்லபடியா ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு வருகின்ற பொழுது நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, என்ன நீ நல்லா படிச்சிருக்க, தேவையில்லாம கோழி மேய்ச்சிக்கிட்டு இருக்க, கோழி பண்ண வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. உறவினர்கள் சொல்லுவாங்க, தேவையில்லாத வேலையை ஏண்டாடி பண்ணிக்கிட்டு இருக்க, கோழியை போட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சுற்று வட்டாரமே என்ன செய்யுது, நம்மள வந்து நம்மளுடைய முயற்சியை வந்து முயற்சி செய்ய விடாம தடுப்பாங்க. இதுதான் வந்து கோழி பண்ணையிலிருந்து கோழிப்பண்ணை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருப்போம், கொஞ்சம் முயற்சியில அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியா ஒரு 10 பேர் நம்மகிட்ட சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம், சரி இருக்கிற 30 கோழி தானே இருக்கு, வித்து விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போறீங்க. ஆனா அந்த 30 கோழி உங்களை வந்து ஒரு கட்டத்துக்கு 300 கோழிக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. சுத்தி இருக்கவங்க சொல்றதை கேட்டு நீங்க அந்த கோழியை வித்துட்டு நீங்க வேற வேலைக்கு போயிருவீங்க. இதுதான் நண்பர்களே முதல் கட்டமாக இருக்கு. இரண்டாவது கட்டம் என்னவென்றால், நம்ம வந்து கோழி பண்ண கோழி வளர்க்கறதுக்கு ஆர்வப்பட்டுட்டாவே வந்து சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கோழி பண்ணை வைப்பது எப்படி, கோழியை வளர்ப்பது எப்படி, கோழிக்கு நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், சளி பிடித்தால் என்ன செய்ய வேண்டும், பெருசா தெரியணும்னு அவசியம் இல்லை, ஓரளா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பட்டு படாம அப்படி லேசா அப்படி தெரிஞ்சிருந்தா கூட போதும், நம்ம அப்படியே அடிச்சு புடிச்சு நீந்தி அடிச்சு கோழி பண்ணை வளர்ப்புல நம்ம சக்சஸ் அடைஞ்சிடலாம் நண்பர்களே. பேசிக்கா கொஞ்சம் விஷயங்கள், கொஞ்சம் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்னன்னா, நம்ம என்ன கோழி இனத்தை நம்ம தேர்வு செஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு நம்ம அந்த கோழி பண்ணையில வந்து நம்ம முதலீடு செய்வதாக இருக்கட்டும், நம்ம அந்த கோழியை வாங்கி விடுறதுலாக கூட, அந்த எந்த கோழி எந்த ரக கோழியை நம்ம வந்து வாங்கி நம்ம வளர்க்குறோன்றத கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு அதை வாங்கி வளர்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு 5 மாத இளம் கோழி குஞ்சுகளை நம்ம வாங்குவோம், ஒன்றே சிக்கலை வாங்குவோம், ஒரு வார சிக்கை நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 100 சிக்கை வாங்கி கொண்டு வந்து நம்ம ஃபார்ம்ல விட்டு வளர்ப்போம். அப்படி வளர்க்குகின்ற பொழுது ஒரு 5 மாசம் செண்டு வளர்ந்து நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போகும்போது சொல்லுவாங்க, இந்த கோழி வந்து ஒரிஜினல் நாட்டு கோழியே கிடையாது, இது வந்து இடைவெட்டு கோழியாக இருக்கு, இது வந்து கிராஸ் பிரீடு, அதனால நீங்க சொல்ற அந்த ரேட்டுக்கு எங்களால வாங்க முடியாது, விலை கம்மியா தான் நாங்க எடுப்போம், 120 ரூபாய்க்கு தான் எடுப்போம், 200 ரூபாய்க்கு தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 5 மாசம் வளர்த்து நம்ம கொண்டு போகும்போது நமக்கு வந்து விலைக்கு போகாது. நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு கோழியை விற்கணும்னு நினைச்சிருப்போம், அது வந்து 140 ரூபாய்க்கு கேட்பாங்க. கேட்டா நீ வளர்த்த கோழி வந்து கிராஸ் கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அதுலயே தோல்வி அடைகிறோம். அப்ப நம்ம வந்து எந்த இனத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும் நண்பர்களே. அப்ப இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். அடுத்ததாக வந்து நண்பர்களே, நோய் மேலாண்மையை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஃபுட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும், என்ன வகையான தீவனங்களை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும், எந்த தீவனத்தை கொடுத்தா நம்ம கோழி குரோத் ஆகும், எந்த தீவனத்தை கொடுத்தா நம்ம கோழிக்கு நோய் வரும், எந்த தீவனத்தை நம்ம கொடுத்தா நம்ம வந்து நம்மளுடைய செலவினங்களை ரொம்ப குறைச்சு லாபத்தை வந்து அதிகரிக்கலாம், எந்த தீவனத்தை எந்த தீவனத்தை கொடுத்தா நம்ம வந்து நஷ்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ற விஷயங்களை வந்து கண்டிப்பா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்ப நோய் மேலாண்மையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நோய் மேலாண்மைனா இப்ப வந்து நம்ம ஃபார்ம்ல ஒரு 50 கோழி இருக்கு, ஒரு 4 கோழி சுணங்கி நிக்கிதுன்னா அந்த 4 கோழி ஏன் சுணங்கி நிக்கிது, அப்ப அந்த 4 கோழியை தனிமைப்படுத்த வேண்டும், அந்த 4 கோழிக்கு சளி பிடிச்சிருக்கா, இல்ல ரெக்க தொங்கி இருக்கா, வெயிட்டே இல்லாம இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோழிகளை தனிமைப்படுத்தி அதுக்கு நம்ம மெடிசன் கொடுக்கணும். நாட்டு மருந்து நிறைய இருக்கு. நான் என்ன எப்பயுமே நான் சொல்லுவேன் நண்பர்களுக்கு, அதிகபட்சமா உங்க கோழிக்கு வந்து உங்க பண்ணைக்கு வந்து எந்த நோயும் வரவிடாமல் நீங்க வைத்துக் கொள்றதுலதான் உங்களுடைய வெற்றியே இருக்குன்னு நான் சொல்லுவேன். நாட்டு மருத்துவம் இருக்கு. நாட்டு மருத்துவத்துல வாரத்துக்கு 2 முறை கீவாநெல்லி தண்ணி வைக்கலாம், மிளகு தண்ணி வைக்கலாம், மஞ்சள் தண்ணீர் நீங்க வைக்கலாம்,
வாரத்துக்கு ஒரு முறை வந்து குளுக்கோஸ் தண்ணி நீங்க வைக்கலாம். இளநி, நம்ம வெயில் காலத்துக்கு இளநியை வந்து உடைச்சு குடிக்கிறோம், அதே மாதிரி இளநியை வாங்கிட்டு வந்து ரெண்டு இளநி 50 கோழி வச்சிருக்கீங்களா, ரெண்டு இளநியை வாங்கி ஓபன் பண்ணி உடைச்சு விட்டு நார்மலா அது குடிக்கிற தண்ணியில இந்த இளநியும் கொஞ்சம் கலந்து விடுங்க. குடிச்சிச்சுன்னா வெயில் காலத்துல வரக்கூடிய எந்த நோயுமே உங்க கோழிக்கு உங்க பண்ணைக்கு வரவே வராது நண்பர்களே. இந்த மாதிரி பண்ணைக்கு நோயை வரவிடாமல் தடுப்பதற்கு நம்ம என்னென்னலாம் செய்ய வேண்டும், டெய்லி அன்றாட அந்த கோழிகள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் சரி தண்ணீரிலும் சரி மூலிகை பொருட்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும், சீரகத்தை சேர்த்துக்கிட்டே வரணும், மஞ்சத்தூளை சேர்த்துக்கிட்டே வரணும், கீவானள்ளியை சேர்த்துக்கிட்டே வரணும், குப்பை மேனியை அரைச்ச அந்த சாரை வந்து நம்ம கோழி குடிக்கக்கூடிய தண்ணியில வைத்து கொண்டே வர வேண்டும். இப்படி வச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய பண்ணையில வந்து எந்த ஒரு நோயும் தாக்காது, பண்ணைய வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம வெற்றி பாதைக்கு கண்டிப்பா நம்மளை இழுத்து செல்லும் நண்பர்களே. அடுத்ததாக வந்து இந்த உணவு மேலாண்மை, உணவு மேலாண்மையில தான் நிறைய நண்பர்கள் வந்து பண்ணையிலிருந்து பண்ணையை விட்டுட்டு நம்ம போறாங்க, நஷ்டமாயிடுச்சுன்னு போறாங்க. கோழிக்கு வரக்கூடிய நோயிலிருந்து விட நோயை காட்டிலையுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு வாங்கி போடுற செலவுனாலேயே வந்து அவங்க பண்ணையை காலி பண்ணிட்டு போறக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கு. அப்ப நம்ம எந்த வகையான உணவுகளை கோழிக்கு கொடுக்க வேண்டும், எந்த உணவை கொடுத்தா நம்ம வெற்றி நம்ம அடைய முடியும், நம்ம ஜெயிக்க முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க கோழி பண்ணையை ஸ்டார்ட் பண்ணணும் நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கோழி பண்ணையை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோழிகளுக்கு நம்ம வந்து உணவுகளை தயார் செய்து வைத்து கொண்டுதான் கோழி பண்ணையவே நம்ம ஆரம்பிக்கணும். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வரக்கூடிய தொடர்ச்சியாக நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, ஜீரோ காஸ்ட்ல நாங்க உணவு கொடுக்கறோம், அந்த ஃபுட்டை கொடுக்கலாம், அந்த அரிசியை கொடுக்கலாம், அரிசியை சாதமாக்கி கொடுக்கலாம், அரிசியை இந்த மாதிரி ரேஷியோல கொடுக்கலாம், நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு. நீங்க அரிசிய வந்து எந்த வகையில நீங்க மாற்றம் பண்ணி கொடுத்தாலும் கோழிகளுக்கு அது வந்து சீக்குதான், அது வந்து நோயை கண்டிப்பா கொண்டு வரும், உங்களுடைய பண்ணையை வந்து நஷ்டத்துக்கு தான் கொண்டு போகும், லாபகரத்துக்கு கொண்டு போகாது. அதனால ரேஷன் அரிசியை தயவு செய்து கோழிகளுக்கு கொடுக்காதீங்க. அது வந்து ரேஷன் அரிசியை தொடர்ச்சியாக அந்த கோழிகள் சாப்பிடும் போது வயிற்றுல வந்து புழுக்கள் உற்பத்தியாகி பெரிய லெவல்ல பிரச்சனைகள் ஏற்படும், வெள்ளக்கழிச்சல் பச்சைக்கழிச்சல் போன்ற நோய்க்கு வந்து கோழியை வந்து கொண்டு போய் ஒரே நேரத்தில் வந்து 10 கோடி 30 கோடி 100 கோடி சாவியிருக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த அரிசி இருக்கு. அது மெயினாக வந்து இந்த ரேசர் அரிசியை தான் வாங்கி வாங்கி போடுறாங்க. சும்மா வீட்டில் ஒரு 2 கோடி ஆசைக்கு வளர்க்குறோம்னா அன்றாட சும்மா அரிசியை தூவி விட்டு வளர்க்குறது வேற, நம்ம ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வளர்க்கும் பொழுது அரிசியை பயன்படுத்தாதீங்க நண்பர்களே. இப்போ அரிசியை பயன்படுத்தக்கூடாது. அப்போ எந்த மாதிரி உணவுகளை கொடுத்து நான் இந்த கோழிகளுக்கு கொடுத்து நான் வந்து வெற்றி அடைகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கோழி பண்ணை வைக்க போகிறீங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் இருக்க வேண்டும், மேய்ச்சல் முறையில் இடம் இருக்கணும். சும்மா ஒரு பெரிய செட்டை போட்டு நீங்கள் அடைச்சி வளர்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு நீங்கள் எந்த வகையான உணவை தேர்ந்தெடுப்பீங்க, கம்பெனி ஃபீடை தேர்ந்தெடுப்பீங்க. கம்பெனி ஃபீடு எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கோழியை விற்பனைக்கு கொண்டு செல்லும் பொழுதே வந்து என்னாகும், நீங்கள் அந்த கோழி வந்து இப்போ ஒன்று 550 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னா அந்த கோழியை ஒரு 5 மாதம் வளர்க்குறதுக்கே ஒரு கோழிக்கு வந்து 500 ரூபாய்க்கு நீங்கள் தீவனமே வாங்கி போட்டிருப்பீங்க. அப்போ எந்த வகையில் லாபம் இருக்குது, அப்ப லாபமே இருக்காது. உங்கள் உடல் உழைப்பு தான் வேஸ்டா போகும், கஷ்டப்பட்டு 5 மாசம் 5.5 மாசம் வளர்த்து நம்ம தூக்கி அப்படி கொடுக்குற மாதிரி போயிடும். அதனால கம்பெனி ஃபீடு பக்கம் போகாதீங்க. கம்பெனி ஃபீடு எந்த அளவுக்கு போகலாம்னா இளம் கோழி குஞ்சுகள் இருக்கு, அது கொஞ்சம் ஆக்டிவா வளர்றதுக்கு தேவையான அளவுக்கு வேண்டாம் கம்பெனி ஃபீடு தேவைப்படும். கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சு, ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது மேய்ச்சல் முறையில வளர்க்கறது தான் அந்த கோழிகளுக்கு சிறந்தது, உங்களுக்கும் சிறந்தது, உங்களுக்கு அதிகமான லாபத்தையும் அது ஈட்டி கொடுக்கும். அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்லி வந்த நண்பர்களே, என்ன வகையான உணவை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு செட்டு நம்ம போட போகிறோம், கோழி வளர்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இடம் அவசியம்னு சொல்லிட்டேன். அந்த இடத்து பக்கத்துலேயே கண்டிப்பாக வந்து அகத்தி மரத்தை வைங்க. ஒரு 2 மரம் அகத்தி மரம் நீங்கள் வைக்கணும், 2 மரம் முருங்கைக்கீரை மரம் வைக்கணும். அப்படி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அகத்தி கீரைகளை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி சாப் பண்ணி, முருங்கைக்கீரைகளை சின்ன சின்னதாக சாப் பண்ணி நீங்கள் போடலாம். நல்ல உங்களுக்கு உணவு செலவை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி கொடுக்கறது எதுனா இந்த கீரை வகைகள், பச்சை கீரை வகைகளை நம்ம கோழிகளுக்கு பயன்படுத்தும் பொழுது ஜீரணம் சக்தி அதிகமாக இருக்கும், கோழிகளுக்கு செரிமானமாகும், எந்த ஒரு நோயும் வராது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உணவு செலவை வந்து அது மிச்சப்படுத்தி கொடுக்குது. அதற்கு அடுத்ததாக வந்து நம்ம கம்பு மற்ற தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கறலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து என்னன்னா அது மேய்ச்சல்ல மேய போயிடும். ஏன்னா நமக்கு மேய்ச்சலுக்கு இடம் கொடுத்தோம்னா அது வந்து கோழிகள் வந்து கால்களில் சீச்சு வரக்கூடிய புழு பூச்சிகளை பிறக்கி சாப்பிட்டு அது வந்து அதுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்களை அதை எடுத்துக்கிறோம். அப்படி இல்லை எனக்கு பெரிய லெவலில் இடம் இல்லைன்னா நம்ம வந்து அந்த கோழிகளுக்கு தேவையான
விட்டமினை நம்ம கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் புழுக்களை உற்பத்தி செய்யணும் கரையானை உற்பத்தி செய்ய வேண்டும் மண்புழு உற்பத்தி செய்ய வேண்டும் இதெல்லாம் செஞ்சு நம்ம கோழிகளுக்கு கொடுத்தாதான் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்துல வந்து கோழி பண்ணையில் நம்ம வெற்றி அடைய முடியும் நண்பர்களே இப்போ நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த முறையில் வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து கொடுத்தா நம்ம கோழிகள் வந்து நல்ல முறையில் வளரும் அதே மாதிரி எந்த முறையில் நமக்கு லாபம் கிடைக்கும்லாம் சொல்லிட்டேன் இப்போ இந்த அரிசியை நான் ஏன் போட வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரிசியை நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நோய்க்கு தான் கொண்டு போகும் அதே மாதிரி அரிசி போட்டு நான் வளர்க்குறேன் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க அரிசியை மட்டும் நீங்கள் போட்டு வளர்த்தீங்கன்னா பார்க்க கோழி பெருசாக தெரியும் 1.5 கிலோ வரக்கூடிய கோழி அப்படியே தூக்கி பார்த்தோம்னா 3/4 கிலோ தான் இருக்கும் ரெக்கை மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் மற்றபடி எதுவுமே உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது பெரிய அளவில் குரோத் இருக்காது அப்படியுமே அது வளர்ந்து இருந்தாலும் அந்த கோழி வந்து நோயினுடைய விளிம்பில் இருக்கும் அந்த கோழியினால் மற்ற எல்லா கோழிகளுக்கும் பிரச்சனை ஏற்படும் நண்பர்கள் அதனால் தயவுசெய்து நண்பர்கள் வந்து ரேஷன் அரிசியை தவிர்த்து கொள்ளுங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வளர்க்கக்கூடிய பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சுன்னா அகத்தி மரங்கள் வைங்க அதில் இருக்கக்கூடிய அகத்தி அந்த கீரைகளை பிடுங்கி கோழிகளுக்கு போடுங்க ஒரே ஒரு முருங்கைக்கீரை மரம் வைங்க அதில் வரக்கூடிய முருங்கைக்கீரைகளை அன்றாட பறித்து போடுங்க அன்றாட தினந்தோறும் மஞ்சள் தண்ணி கலந்து தண்ணீர் வைங்க சீரக தண்ணி வைங்க அதே போன்று கீவாநல்லில் தண்ணி வைங்க குப்பைமேனி அரைச்சு அதில் வரக்கூடிய சாறை தண்ணியில் கலந்து வைங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் வச்சுக்கிட்டு வரும்போது உங்கள் நோயிலிருந்தும் அந்த கோழிகளை தப்பிச்சிடும் நீங்களும் வெற்றியினுடைய பாதைக்கு கண்டிப்பாக நீங்கள் போவீங்க நண்பர்களே இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போன்று நான் ஆரம்பத்திலே வீடியோவுடைய ஆரம்பத்திலே சொன்னேன் நிறைய நண்பர்கள் நமக்கு வந்து ஏன் இந்த வேலையெல்லாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க நீங்கள் தோல்வியே அடைஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான பதிவுகள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் நண்பர்களே நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அதே போன்று நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமானதாகவும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்